2023 வெற்றி வாகை சூட போகும் ராசிக்காரர்கள் யார் யார், மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார்? அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மை, மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை, கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை, துலா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதத்திலிருந்து நன்மை, தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனியெல்லாம் முழுவதுமாக விடுபடுவதனால் நன்மை. இவர்களெல்லாம் பெரிய லெவலுக்கு நன்மை அடையக்கூடிய லிஸ்டில் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் சிறிது கவனமாக இருப்பது என்பது மீன ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் வருவதும், கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியில் வருவதும், சிம்ம ராசிக்காரர்கள் கண்ட சனியில் வருவதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்காரர்களுக்கு கடைசி 2.5 ஆண்டுகள் சனியும், கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியும், மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் என்பதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களாக வருகிறார்கள். நீங்கள் உடற்பயிற்சியை செய்து விட்டீர்கள் என்றால், நான் முதலில் கூறிய இவர்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்ன ராசிக்காரர்களை விட பெட்டராக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். சார், அடுத்த கேள்வி ஸ்பெஷலா 90s கிட்ஸ்க்காக. கல்யாண யோகம் அதிக அளவு கூடியிருக்க ராசிக்காரர்கள் யார் யார்? கல்யாண யோகம் அடிக்கடி அதிகமாக கூடியிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் எடுத்தால், முதலில் இப்பொழுது வந்து மேஷம், அடுத்ததாக மிதுனம். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து கல்யாண அமைப்பு நிச்சயமாக நன்மைகள் அதிகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு வந்து சிம்மத்திற்கு ஏற்படும், அதே போல் வந்து துலாத்துக்கு ஏற்படும், அதே போல் வந்து தனுசுக்கு ஏற்படும், அதே போல் வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இவர்களுக்கெல்லாம் கல்யாணம் வந்து எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிபர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்குன்ற கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். ஓகே, இந்த 2023 தொழில் ரீதியாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும்? அப்புறம் முதலே சொன்னது மாதிரி தான், இந்த உடற்பயிற்சி தான் இந்த ஏழரை சனிக்கு, அஷ்டம சனிக்கு, கொண்ட சனிக்கு, அர்த்தாஷ்டம சனிக்கு. தொழில் ரூபமாக பெரிய லாபங்கள் எல்லாம் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். எனவே அதே போல் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றங்கள், பெரிய அனுகூலங்கள், பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுவது பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். கன்னியா ராசிக்காரர்கள் சண்டை சச்சரவு மட்டும் போடாமல் மேலதிகாரிகளுடன் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நிம்மதியும் அனுகூலமும் காணப்படும். அதே போல் வந்து ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் காட்டுவதனால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ப்ரொஃபஷன் நிச்சயமாக, படிப்பு ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். கலைத்துறை பொறுத்த வரைக்கும் இந்த 2023 எப்படி அமைய போகுது? அதாவது நிறைய புது புது படங்கள், புது புது இயக்குநர்கள், புது புது நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். பெரிய படங்களுக்கு வருவது வந்தாலும் சென்ற பெரிய படங்கள் எடுக்கக்கூடிய முதலாளிகள், பெரிய நடிகர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அதீத நம்பிக்கைகள்லாம் சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனாலும் எது வந்தாலும் படத்துறையே ஒரு முடக்கம் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் திடீரென்று ஏற்படும். ஏனென்றால் இந்த பணவீக்கங்கள், பண வருவது, அரசியலில் திடீரென்று பிரச்சனைகள் காணப்படுவதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அது சிறிது காலம்தான் இருந்தாலும் மற்றபடி எல்லாம் நல்லபடியாக அனுகூலங்கள் காணப்படும். ஆனால் சினிமா துறையில் கண்டிப்பாக புது புது நடிகர்களுக்கெல்லாம், புது புது இயக்குநர்கள், புது புது மியூசிக் டைரக்டர்கள்லாம் பெரிய அளவு திடீர்னு ஓவர் நைட்டில் பேர் புகழ் பெறுவார்கள். எந்த உச்ச நடிகருக்கு நேரம் நல்லா இருக்கு சார் இந்த ஆண்டு? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லோருக்கும் எனக்கு பழக்கம் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் நன்மதிப்பை பெற்றிருப்பதனால். அதே போல் வந்து எல்லாருக்கும் இந்த தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது, 2023 பெரிய நடிகர்கள் எல்லாம் கவனமாக இருப்பது, பெரிய அளவுக்கு பேர் புகழ் பெற்ற நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள் எல்லாம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். குடும்பத்திலும் அதே போல் ஒரு சூழ்நிலை, இருக்கமற்ற சூழ்நிலை, குடும்பத்திலும் தேவையில்லாத தேக ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். எந்த அரசியல்வாதி அவருடைய உடல்நிலையை ரொம்ப எல்லாருக்கும் 2023 நான் நிறைய சேனலில் சொல்லி கொண்டு வருவது தான், சனி கும்பத்திலிருந்து செவ்வாயான மேஷத்தை பார்ப்பதனால் தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் தீவிரவாத அற்றுற்றல், அதே போல் வந்து தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியமெல்லாம் அரசு தலைவர்கள், அரசியல்வாதிகள், சினிமா துறையினர்கள், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியம். கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதெல்லாம் மிக முக்கியம். அதே போல் இயற்கை சேதங்களும் பெரிய அளவுக்கு காணப்படும், நிலநடுக்கங்கள் காணப்படும், வெள்ளம் நீர் உள்ளுக்குள் வருவது, மழை பஞ்சபூதத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பு, மலை சரிவுகள் அதிகமாக இருக்கும். நிலநடுக்கங்கள் இந்தியாவில் வராமல் இருந்தாலே அது பெரிய விஷயமாக மக்களுடைய பிரார்த்தனையால் தான் என்பது தவிர, பட் கிரகங்கள் கண்டிப்பாக நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அதில் கடும் சேதங்கள் காணப்படுவதை தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக அந்தமான் பகுதியெல்லாம்
கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். குஜராத், அந்தமான் பகுதி, டெல்லி, அதே போல் இமாச்சல் பிரதேசம் எல்லாம், மலை சார்ந்த பகுதிகளிலெல்லாம், மிச்சோரம் அந்த மாதிரி, சீக்கிரம் ஒரிசா இது போல் இடத்திலெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ள சேதங்கள், புயல் சேதங்கள் ஆந்திரா பகுதியிலெல்லாம் மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. பெங்களூரிலே நிலநடுக்கம் வராமல் இருந்தாலே பெரிய விஷயமாக காணப்படுகிறேன். ஆனால் சவுத் இந்தியாவில் வெள்ளத்தில் பெரிய பாதிப்புகள் காணப்படக்கூடிய 2023 காணப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் வர மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய ஜாதகம் தெரியல என்றாலும் நான் வந்து இந்த அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் உற்று நோக்கக்கூடியவன் என்பதனால் கண்டிப்பாக அவருடைய அமைப்பு, அவர் கண்டிப்பாக அந்த அரசியல் ஆசை அவருக்கு நிரந்தரமாக இருக்கிறது. எனவே சூரியன் ஆதிக்கம், அவர் ஜாதகத்தில் சுக்கரன் ஆதிக்கம், சூரியன் ஆதிக்கமும் அதிக அளவு இருப்பதனால் தான் காணப்படுகிறது. எனவே கண்டிப்பாக அவர் இன்றிலும் ஒரு நாள் அரசியல் வருவதற்குண்டான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று தான் அர்த்தம் கொள்ள வேண்டும். லாக்டவுன் இல்லைன்னா கொரோனா வைரஸ் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் நம்ம நினைச்சு பார்க்காத விஷயம் இந்த ஆண்டு, அதாவது 2020 மருத்துவத்தில் கண்டிப்பாக நோய்களுடைய தீக்கத்தெல்லாம், நோய்களுடைய மருந்துகள் எல்லாம் கண்டிப்பாக பெரிய பெரிய நோய்களுக்கே, கேன்சர், அதே போல் வந்து கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே போல் ரத்தத்தில் ஏற்கனவே கோளல் உள்ளவர்கள், ஆர்த்திட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு மருந்துகள் கிடைப்பதும், அறுவை சிகிச்சை செய்து ரீப்ளேஸ்மெண்ட் செய்வதும், அதே போல் வந்து பார்ட்ஸ், ஆர்கன்ஸ், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆனாலும் அதை வெளியில் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டு, மருத்துவத்துறையில் டெவலப்மெண்ட்டு, விவசாயத்துறையில் டெவலப்மெண்ட் எல்லாம் ஏற்படும், போர் தளவாடங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்படும், அதே போல் போர் மேகங்கள்லாம் உலகத்தில் பல பகுதிகளில் சூழக்கூடிய காலகட்டம். இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் இருப்பது போல் பல நாடுகள் பிரச்சனைகள் காணப்படும், சைனா பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை, நேபாள் பிரச்சனை, அதே போல் வந்து சிலோன் பிரச்சனை, பங்களாதேஷ் பிரச்சனை எல்லாம் இந்தியாவுக்கு ஏற்படுவதற்கெல்லாம், எல்லை பகுதிகள் எல்லாம் தேவையில்லாத தொந்தரவுகள் காணப்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். இந்த கொரோனா கிரணாலாம் கண்டிப்பாக, இந்த கொரோனாவெல்லாம் தீரவே தீராது, வந்து கொண்டே தான் இருக்கும், அது சமாளித்து கொண்டு தான் இருக்கும். இந்த லாக்டவுன் மற்றதெல்லாம் இல்லாமல் அதற்கு வந்து இந்த தடுப்பு சூழ்நிலையெல்லாம் செய்வது தான் செய்துவிட்டு நீங்கள் இப்படியே இருங்கள் என்று அதற்கேற்றவாறு புது புது மருந்து டெக்னாலஜி எல்லாம் வருவதெல்லாம் கண்டிப்பாக இந்தியாவே பல நாடுகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி பிரமிக்கத்தக்க அளவுக்கு தான் இருக்கும் என்பதை, மற்ற நாடுகளை நம்பி கையேந்தி கொண்டிருந்த இந்தியா நிலைமை மாறி மற்ற நாடுகளுக்கு நம்மளுடைய மருந்து அந்த அளவுக்கு தேவை என்பதற்கேற்றவாறு பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய அளவுக்கு தான் காணப்படும். ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ்க்காக கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி இருக்கும் சார்? இல்லை, எல்லாமே வந்து இளைஞர்களுடைய ஆதிக்கம், பழையவர்களுடைய ஆதிக்கம்லாம் குறையும், பெரியவர்களுடைய ஆதிக்கம்லாம் குறைந்து இளைய பசங்கள்லாம் நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டெல்லாம் இந்தியாவில் வந்து குறிப்பாக ஃபுட்பாலுக்கு கூட பெரிய அளவு ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஹாக்கி டெவலப் ஆகிறது, கராட்டே, அந்த குங்ஃபு போன்ற விஷயங்கள்லாம் டெவலப் ஆகிறது என்று பலவிதமான உடற்கூறு கல்விகள், அதாவது விளையாட்டுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2023 மட்டும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டாம், சனிய மாற்றம் வந்து 2023, 2024, 2025 கும்பத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக விளையாட்டுத்துறைக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் காணப்படும். அதே போல் வந்து நெருப்பு போன்ற பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். வாகன விபத்துகள், ஆகாய மார்க்க விமான விபத்துகளில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அந்த இரட்டை ரெண்டு விமானங்கள் மோதக்கூடிய அமைப்பெல்லாம் திடீரென்று ஏற்படலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நெருப்புனால் பாதிப்புகள் காணப்படுவதனால் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். டெக்னாலஜி வளர்ந்தாலும் அஜாக்கிரதையால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். சார், இப்போ கூட ரிஷப் பண்ட் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அது கூட அந்த கார் தீ பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த இதுதான் ஞாபகம் வருது நீங்கள் சொன்னோட. இல்லை, இது வந்து எல்லா இடத்துலையும் அஜாக்கிரதை உயர்ந்தவனா, அதாவது எளிதில் தீ பிடிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் வீடான பார்ப்பதனால் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில சர்க்கிள்கள் காணப்படலாம், தங்கத்தின் விலை பெரிய அளவுக்கு ஏற்படும் ஏறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது தான் முக்கியம். அதற்கேற்றவாறு ப்ரிவென்ஷன் ஏற்படுவது, ரயிலில் பிரச்சனைகள் ஏற்படுவது, ட்ரெயினுடைய அமைப்பு, ஆகாய விமானங்கள் அமைப்பு எல்லாம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். ஸ்பீட் மிஷின் என்றாலும் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியம். சனியுடைய பார்வை செவ்வாய் வீட்டுக்கு சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அப்போ தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக உயரக்கூடிய அமைப்பு தான். இப்பொழுதே 54 ரூபாய் வந்து விட்டது, அதாவது 24 கேரட் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 5400 ரூபாய் வந்து விட்டதுன்னா அதனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் காணப்படும்.